வழங்குவதற்காக எழுத்தாளர் ஏ ஆர் முருகேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து வர்றேன். இந்த வாசகசாலை அப்படிங்கிற ஒரு இலக்கிய அமைப்பு எனக்கு எப்படி அறிமுகமாச்சுங்கிறது ஒரு சின்ன அறிமுகமாக சொல்லலாம். திண்டுக்கல்ல நூலகத்தில் வாசகசாலையோட இலக்கிய கூட்டம் நடத்த ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ அன்னைக்கு பார்த்த வாசகசாலையோடைய அந்த பிம்பம் அது எனக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கி பார்க்கும்போது எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து ஒரு ஆலமரம் மாதிரி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் என்னுடைய கண்கூட பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்ல எனக்கு ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதில் முக்கியமாக அந்த அருண் அவர் வந்து அவர் என்னுடைய நாவலுக்காக ஒரு விமர்சனம் எழுதியிருந்தார். அந்த நாவலில் வந்து ஒரு குழந்தைகளுக்கு சம்பந்தமான அந்த நாவல் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருந்தார். என்னென்னா இது வந்து குழந்தைகள் நாவல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பால்ய வயதுக்குள்ளே அதாவது ஒரு பதின்ம வயதுக்குள்ளே நுழையிற ஒரு சிறுவனினுடைய நாவல் அவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கதை தான் இதில் நான் எழுதி கொடுத்துருக்கேன் எழுதி பண்ணியிருக்கேன். இது குழந்தைகள் அப்படிங்கிறது குழந்தைகள் நாவல் அல்லது குழந்தைகள் இலக்கியம் அப்படிங்கிறத நிறைய கேட்டகரியாக பிரிப்பாங்க. அவர் இந்த கன்னிக்கோள் ராஜெல்லாம் இப்போ வந்திருக்காருங்க, அவருக்கு தெரியும் அந்த என்னென்ன எந்தெந்த வயசில் எந்தெந்த மாதிரியான கதைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறலாம் தெரியும். ஒரு குறிப்பிட்ட வயசு இப்போ ஒரு எட்டாவது வகுப்பு படிக்கிறதுலேருந்து ஒரு பத்தாவது வகுப்பு படிக்கிற வரைக்கும் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாவலை கொண்டு போகணும், அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் அந்த மாதிரி பதின்ம வயதுக்கான நாவல் வந்து நிறைய இப்போ வர்றது கிடையாது. எல்லாம் ரொம்ப குழந்தைகளுக்கான நாவல் தான் இருக்குது. இப்போ எழுதுகிறாங்க பதின்ம வயது நாவலுக்கான எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் குறைந்த அளவில் வந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து அதிகமாக ஆகணும் அப்படின்னுங்கிறது என்னுடைய ஒரு ஆசையாகவும் இருக்குது. இது பெரும்பாலும் அந்த நைன்டீஸில் அந்த தொண்ணூறுகளில் வந்து நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை வச்சு அது என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்தது தான் இருந்தது, என்னுடைய நண்பர்கள் வாழ்க்கையில் அது இருந்தது. அதை வச்சு ஒரு புனைவாக அதில் உண்மையும் கலந்துருக்குது, அதே போக அதில் ஒரு புனைவுகளும் சேர்த்து ஒரு கால்பந்து விளையாடுறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி செய்யணும் இருக்கணும் அப்படிங்கிற மனசில் வச்சு எழுதினது தான் அந்த நாவல். இதை வந்து வெளியிட்ட வெற்றிமொழி வெளியிட்டகம் அவர் தாஸ் தான் இந்த இலக்கிய உலகுக்குள்ளே கொண்டு வந்தது அவர் தான். அதை நான் என்றைக்குமே நன்றி வேணும்னு நினச்சி பார்ப்பேன். ஏன்னா முதல் புத்தகம் அவர் தான் எழுத சொல்லி முதல் வாய்ப்பை கொடுத்தவர் அவர் தான். திருக்குறள் நீதிநெறி கதைகள் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் அப்புறம் தொடர்ந்து சிறார் இலக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பார்த்து பார்த்து அப்படி எழுதிட்டே வர்றேன் அப்படின்னு வச்சுங்களேன். தமிழிந்துல சிறுவர்மணியில் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி சிறுவர்மணியில் நாடகங்கள் தொடர்ந்து வந்து விசாரமாகிட்டே இருக்குது. வேறு என்ன பேசணும்னு தெரியல. ஏன்னா இப்போ ஒரு முன்னேற்பாடோடு நான் வரல, திடீர்னு ஒரு திடீர்னு பேசுகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். எழுத்தாளர் முருகேசன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள்.